ஹலோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை பபுள். நான் தான் உங்கள் சந்தியா. ஐ நோ, சாரி, பட் கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. இதுதான் வந்து சிங்கப்பூரோட செகண்ட் பார்ட் வீடியோ. இப்போ நம்ம நடந்து போயிட்டு இருக்கிறது கார்டன்ஸ் பை த பே அப்படின்ற சிங்கப்பூரில் இருக்கிற ரொம்பவே ஃபேமஸான ஒரு பெரிய கார்டன் தான். இதை நம்ம போன வீடியோவில் மெரினா பேசாண்டுக்கு மேலே ஸ்கை அப்சர்வேஷன் டெக்லேருந்து பார்த்தோம். ஸோ இங்கே தான் நம்ம இப்போ கீழே இறங்கி நடந்துட்டுருக்கோம். இங்கே ரொம்ப ஐகானிக்காக ரெண்டு பெரிய டோம்ஸ் இருக்குது. அதில் ஒரு டோம் வந்து ஃப்ளவர் டோம், இன்னொரு டோம் வந்து கிளவுட் ஃபாரஸ்ட். இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது கிளவுட் ஃபாரஸ்ட்டுக்கு தான். நம்ம இந்த இடத்த விசிட் பண்ணுற சமயத்தில் இங்கே ஸ்பெஷலாக ஒரு ஈவெண்ட் ஓடிட்டுருக்கு, அவதார் தி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே கிளவுட் ஃபாரஸ்ட் உள்ள செஞ்சு வச்சுருக்காங்க. அவதார் ரெண்டாவது படம் வந்துச்சிங்க இல்லையா, அதில் இருக்கிற கிரியேச்சர்ஸ், பிளான்ஸு, அந்த மாதிரி அழகழகாக டெக்கரேஷனை வாக் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி கிளவுட் ஃபாரஸ்ட் பூரா செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம போகிற வழியிலேயே அதையும் பார்த்துட்டே போகலாம். இந்த டோமுக்குள்ளே 60,000-க்கும் மேற்பட்ட பிளான்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க. இந்த செடிகளும் பூக்களும் கிட்டத்தட்ட 2,500 வகைகளை ரிப்ரசன்ட் பண்ணுதான். இங்கேயும் உங்களுக்கு உலகத்திலே ஒன் ஆஃப் த டாலஸ்ட் இன்டோர் வாட்டர் ஃபால்ஸை பார்க்கலாம். இந்த டோமை ஃபுல்லாக சுற்றி பார்த்து முடிக்கிறதுக்கு டோட்டலாக 2-3 மணி நேரம் ஆகிடும். இங்கே டிஃப்ரெண்ட் லெவல்ஸும் இருக்குது. ஸோ ஸ்டேர்ஸ் யூஸ் பண்ணியும் போகலாம், லிஃப்ட் யூஸ் பண்ணியும் போகலாம். ஸோ நடக்க முடியாதவங்களுக்கும் ஃபெசிலிட்டிஸ் செஞ்சு வச்சுருக்காங்க. ஹையஸ்ட் லெவல் சி லெவல்லேருந்து 2,000 மீட்டர் அளவுக்கு உயரத்தில் இருக்குது. இங்கே எங்கே சுற்றி பார்த்தாலுமே உங்களுக்கு செடிகளும் பூக்களும் தான். ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க நல்லபடியாக பார்த்துக்கிறதுக்கு உள்ள உங்களுக்கு 80-90% ஹியூமிடிட்டி மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதேமாரி டெம்பரேச்சரையும் 23-25 டிகிரிக்குள்ளேயே வச்சுருக்காங்க. அவதாரோட ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு ஃபோட்டோ பூத் மாதிரி கூட வச்சுருந்தாங்க. இங்கே போய் நீங்கள் வந்து அவதாராக இருந்தீங்கனாக்கா எப்படி இருக்கலாம் அப்படின்ட்டு ஃபோட்டோலாம் கூட எடுத்து பார்த்துக்கலாம். ரொம்ப ஃபன்னியாக இருந்தது. அடுத்து மச்சு பிச்சுலேருந்து எடுத்துகிட்டு வந்த ஆர்க்கிட்ஸ் வகைகள் எல்லாத்தையுமே இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. அழகாக மச்சு பிச்சு மாதிரியே ஒரு மினியேச்சர் வெர்ஷன் செஞ்சு வச்சுருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டராக்டிவான ஒரு பிளேஸ் வச்சுருந்தாங்க. உள்ளே போயிட்டு நீங்கள் எப்படி அசைகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபயர் டான்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம டான்ஸ் ஆடுறதுக்கு தகுந்த மாதிரியே வந்து ஃபயர் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். இதுவும் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டி தான். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே இதை பண்ணோம். ரொம்ப ஃபன்னியாக இருந்தது. நான் முன்னாலேயே சொன்ன மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் போய்கிட்டே இருக்கும். ஆனால் மெயினாக சென்டரில் உங்களுக்கு இருக்கிறது வந்து த கிளவுட் மவுண்டன் அப்படின்ற ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் தான். டோமுக்கு நடுவில் 42 மீட்டர் உயரத்தில் ஒரு மலை மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. அதை சுற்றி தான் எல்லாமே உங்களுக்கு நடக்குது. இப்போதான் நம்ம 2,000 மீட்டர் அபவ் தி சி லெவலில் இருக்கோம். ஸோ கடல் லெவல்லேருந்து 2,000 மீட்டருக்கு மேலே இருக்கோம். இந்த இடத்து பேரை வந்து லாஸ்ட் வேர்ல்டு அப்படின்ட்டு வச்சுருக்காங்க. இங்கே நிறைய உங்களுக்கு கார்னிவரஸ் பிளான்ஸு, அதேமாரி ஃபர்ன்ஸு, மாசஸ் அப்படின்ட்டு நிறைய வகைகள் இங்கே இருக்குது. இந்த இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் மரினா பே வாட்டர் ஃப்ரண்ட்டையும் நல்லா என்ஜாய் பண்ணலாம்.
அடுத்து பார்த்தீங்கனாக்கா நம்ம போகிறது வந்து த கிளவுட் வாக் தான். இது வந்து 144 மீட்டரு நீளம். இந்த ஏரியல் வாக்கு அப்படியே கிளவுட் மவுண்டனை சுற்றி உங்களுக்கு வரும். இங்கேருந்து நீங்கள் பிளான்ஸை ஃப்ளவர்ஸை கிட்டத்துலேருந்து பார்க்கலாம். அதேமாரி கார்டன்ஸ் பை த பே அண்ட் மரீனா பே சாண்ட்ஸோட ஒரு சூப்பரான பேனராமிக் வியூ உங்களுக்கு கிடைக்கும். கடைசியாக நம்ம போகிற செக்ஷன் வந்து சீக்ரெட் கார்டன் தான். இந்த இடத்துல மட்டுமே 135 ஸ்பீஷஸ்லேருந்து 7000 பிளான்ஸ் வச்சுருக்காங்களாம். இந்த செடிகளில் சில செடிங்க எவ்வளோ சின்னதாக இருக்கும்னாக்கா நீங்கள் வந்து பைனாக்குலரை வச்சு தான் நீங்கள் அதையே பார்க்க முடியுமா. ஸோ இதுதான் வந்து கடைசி கார்டன் இந்த ஏரியாவில். வெளியில் போகிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன சுவனீர் ஷாப்பில் எடுத்துன்னு போய் விட்டுடுறாங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் எதனாச்சும் சுவனீர் வாங்கணுன்னாக்கா வாங்கிட்டு வெளியில் போயிடலாம். ஸோ கிளவுட் ஃபாரஸ்ட் இதோட முடிஞ்சுது. நாங்கள் இந்த இடத்த சுற்றி பார்க்குறதுக்குள்ளேயே வெளியில் ஃபுல்லாக இருட்டி போச்சு. ஆனால் அது ஒரு நல்ல விஷயம்தான். இங்கே கார்டன் பூரா நிறைய லைட்டிங்கில் வந்து டெக்கரேஷன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டு மரீனா பே சாண்ட்ஸுக்கு போய் மெட்ரோ எடுக்க போகிறோம். அப்படியே நடந்து நம்ம சூப்பர் ட்ரீ க்ரோவ்ஸுக்கு வந்துட்டோம். இதுவும் ஒரு ஐகானிக்கான பிளேஸ் தான். இந்த இடத்துலையும் நீங்கள் வந்து டிக்கெட் வாங்கி மேலே போய் வியூவை ரசிக்கலாம். அண்ட் இங்கே டெய்லி நைட்டில் ஒரு லைட் ஷோவும் நடக்கும். இந்த ஏரியாலையும் உங்களுக்கு சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு ஸ்பெஷல் எவெண்ட்டுக்காக நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் பே ஃப்ரண்ட் எம்ஆர்டிக்கு வந்துட்டோம். அதுதான் மரீனா பே சாண்டில் இருக்கிற மெட்ரோ ஸ்டேஷனோட பேர். இந்த பாலத்தை தாண்டினா வந்தாச்சு. இந்த இடத்துலேருந்து மரீனா பே சாண்டை பார்க்குறதுக்கு பா வேறு லெவலில் இருக்குது. அப்படியே எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன செய்யலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தோம். ஸோ மெட்ரோவை எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு ஸ்டாப் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சைனா டவுனுக்கு போயிட்டோம். இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டை கண்டுபிடிச்சி டின்னர் சாப்பிட்றது தான் பிளானு. இங்கே தான் உங்களுக்கு ஸ்ரீ மாரியம்மன் டெம்பிள் அப்படின்ற மாரியம்மன் கோவில் ஒன்று இருக்குது. சிங்கப்பூர்லேயே பழமையான கோவில் இது தானா. இதை 1827 கட்டியிருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ரொம்ப லேட்டாக வந்ததுனால நம்மளால் கோவிலுக்குள்ளே போக முடியல. ஆனால் வெளியிலேருந்து கோபுரத்தை பார்த்து கும்பிட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு நேராக சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டோம். இங்கே வந்து ஸ்டார்டர்ஸு ப்ளஸ் டீ அண்ட் நிறைய வந்து ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் நூடுல்ஸ்னு ஆர்டர் பண்ணி ஒரு கட்டு கட்டியாச்சு. என்னதான் பசியாக இருந்தாலும் அவங்க கொடுக்குற அளவுக்கு நம்மளால் சாப்பிட்டு முடிக்க முடியல. சாப்பிட்டு முடிச்சுட்டு கிராப் ஆர்டர் பண்ணி ஹோட்டலுக்கு கிளம்பியாச்சு. அடுத்த நாள் நம்மளுக்கு ரிட்டர்ன் ஃப்ளைட்டு தான். ஸோ மூட்டையை கட்டியாச்சு. அவ்வளோதான் சிங்கப்பூர். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.